நாட்டின் வளர்ச்சிக்கு பாஜக செய்துள்ள சாதனைகளைக் கண்டு காங்கிரஸ் வெட்கப்பட தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி காட்டம். தேசிய நலனில் இருந்து விலகி காங்கிரஸ் வெகு தூரம் சென்றுவிட்டதாக கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற குகேஷுக்கு ₹75 லட்சம் ஊக்கத்தொகையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து குகேஷ் வாழ்த்து பெற்றார். வில்லாபுரத்தில் சிதிலமடைந்த கழிவுநீர் தொட்டி மூடியால் நிகழ்ந்த விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த தாய் மற்றும் மகன் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு பதிலாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரது மனைவி கவிதா. திறந்தவெளி வாகனத்தில் நின்று சென்றவர் தொண்டர்கள் மத்தியில் தீவிர பரப்புரை. ஜம்மு காஷ்மீரில் அதிக பனிப்பொழிவில் சாலையில் சிக்கிய வாகனங்கள். ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் 35க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பத்திரமாக மீட்கப்பட்டது. 3 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பயணம் மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். அகமதாபாத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நடத்திய கார் பேரணி. பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றவர்கள் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று பிரச்சாரம். டெல்லி காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி தனது பதவியை ராஜினாமா செய்தார். கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அரவிந்த் சிங் ராஜினாமா செய்ததாக தகவல். விசாகப்பட்டினத்தை ஆந்திர தலைநகராக உருவாக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வாக்குறுதி. அமராவதி கர்னூல் நகரங்களை மேம்படுத்தப் போவதாகவும் ஜெகன்மோகன் தகவல். சிவகங்கையில் ஆயுதப்படை காவலர் சிவசங்கரன் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் மன உளைச்சலில் இருந்து வந்த காவலர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னையில் வாகன பதிவின் பலகையில் விதிமுறைகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் ₹500 முதல் ₹1500 வரை அபராதம் விதிக்கப்படும். மே 2 முதல் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என்று பெருநகர காவல்துறை அறிவிப்பு. அர்ஜென்டினாவில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி ஒன்றில் 60 வயதான அலெஜான்ட்ரா மரிச ரோட்ரிகுவெஸ் வெற்றியாளராக அறிவிப்பு. 18 வயது முதல் 73 வயது வரை உள்ள 34 பெண்களுடன் போட்டியிட்ட இவர் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றுள்ளார். டெல்லிக்கு எதிரான போட்டியில் நடத்தை விதிகளை மீறியதாக மும்பை வீரர் இஷான் கிஷனுக்கு 10% அபராதம். டெல்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் போது நடத்தை விதிகளை மீறியதாக இஷான் கிஷன் மீது நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று குஜராத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. மாலை 3:30 தொடங்கும் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மே 2 வரை வெப்பாலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வெப்பாலை தொடர்பாக அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.